ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சண்டே, அதுவுமா நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணது ஃபிஷ் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் கிளம்புற இடம் தான் வானகரம் சென்னை ஃபிஷ் மார்க்கெட். காலையில் சீக்கிரமாக கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழி கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டு தான் கிளம்பணும். அண்ட் கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு லைட்டாக சாரல் காற்றோட ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். நான் யூஸ்வலாகவே ரொம்ப ட்ரையாக தான் வச்சுருப்பேன் இப்போ டேங்கை. ஸோ போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். அதுக்கு மேலே போடுறதுக்கு வசதி இல்லை. பெட்ரோல் விலை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இல்லையா. அண்ட் ஃபைனலி அங்கேருந்து அப்படியே கிளம்பி வேக வேகமாக போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் திடீர்னு வெயிட் சிக்னல். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். One hour later. ஓ, அந்த அங்கிள் பாருங்க எவ்வளோ வேகமாக சிக்னல் நிற்காம போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. 3 hours later. இன்னும் சிக்னல் விழல, காத்திருப்போம். ஃபைனலி சிக்னல் விழுந்துருச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். போய்கிட்டே இருக்கும்போது நம்ம தம்பி கேமராமேன் ஸ்கோர் பண்ணுவார் நினச்சி பார்க்கல. இவர் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுறாரு. யா, ஃபைனலி வி கேம் டு சென்னை ஃபிஷ் மார்க்கெட் வானகரம். சண்டே அதுவுமா ஒரு திருவிழா மாதிரி இருந்ததுங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு. எல்லோரும் வீட்லேயுமே இன்றைக்கி ஃபிஷ்ஷாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கூட்டம் ஜே ஜே ஜேன்னு இருந்தது. அப்படியே பொறுமையாக கொண்டு போயிட்டு நம்ம வண்டியை பார்க்கிங்கில் விட்டுலாம்னு போனோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங்க்கு ஃபெசிலிட்டி நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ரஷ் அப்படிங்கிறதுனால பார்க்கிங் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. பை த வே, ஒரு வழியாக பார்க்கிங் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். பொதுவாக மீன் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. சீ ஃபுட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். வாவ், எவ்வளோ பெருசு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த மார்க்கெட். நிறைய வெரைட்டிஸ், நண்டு, எறா, கெளுத்தி, மடவை, சங்கரா, வவ்வா, ஷார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு வழியாக வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு தேவையான மீனெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். எஸ், எனக்கு யூஸ்வலாகவே இந்த சங்கரா மீனும் வௌவால் ரொம்பவே பிடிக்கும். டிஃபால்ட்டாக அதுக்கே போயிட்டு வேலை விசாரித்தோம், அதுவே வாங்கினோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் சங்கரா. உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பையன் என்ன யூடியூப் அப்படின்றான். ஆமாப்பா மிஸ்டர் ஜே ஜேகே ஸ்டோரிஸ் போட்டு பாருப்பா அப்படின்னா. அண்டு மீனெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக வெளில வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே இருந்து அவங்களுக்கு க்ளீனிங்காக கொடுத்தோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, ஏன்னா நிறைய பேர் வாங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காலையிலேருந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபிஷ் அங்கே போணுச்சு, க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல வேலை அன்றைக்கி வெறும் தூரோடு இருந்தது, ரொம்ப மடியாக இருந்தது அப்படின்னா சொத சொதன்னு போயிருக்கோம், கொஞ்சம் மூட் அவுட்டும் ஆயிருந்திருக்கலாம். மீனா மீன் மார்க்கெட்டில் அந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்போம் கேமரா வச்சுட்டு அப்படின்னு தெரியல. யா சூப்பர், இந்த வீலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு சேம் ஒரு நல்ல வீலாகில் இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.